தினம் ஒரு நற்செய்தி. நெஞ்சில் நேர்மை வேண்டும். 1 கொரிந்தியர் 1:7. மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடொருவர் நட்புறவு கொண்டவர்களாவோம். அப்போது அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. இந்த வேத வாக்கியம் நாம் ஒளியில் நடக்காவிட்டால் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாது என ஆணித்தரமாக கூறுகிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒளியில் நடந்துவிட்டால் நாம் நிச்சயமாக எதையும் மறைத்து வைத்திட முடியாது. ஏனெனில் ஒளியானது சகலத்தையும் வெளியரங்கத்திற்கு கொண்டு வந்துவிடும். தன் ஜீவியத்தில் மறைத்து வைக்கும்படியானவைகள் உள்ளவன் மாத்திரமே இருளில் நடப்பான். நம்முடைய ஜீவியம் ஒரு திறந்த புத்தகத்தை போல இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது மாத்திரமே நம் தனிப்பட்ட ஜீவியத்தையும் நம் வரவு செலவு கணக்கு புத்தகத்தையும் மற்ற வேறு எதையும் வந்து சோதிக்கும்படி நாம் பிறரை அழைத்திட முடியும். நாம் ஒன்றையும் மறைத்திட விரும்பவே மாட்டோம். இதற்கு பொருள் நாம் பூரணராகிவிட்டோம் என்பதல்ல. மாறாக இதற்கு பொருள் நாம் நேர்மையாக நடந்து கொள்கிறோம் என்பதுதான். நாம் தேவனுக்கு முன்பாக எவ்விதம் காணப்படுகிறோமோ அதுவே நம்முடைய உண்மையான ஆவிக்குரிய மதிப்பு என்பதையும், இதை தவிர வேறு எதுவும் செல்லுபடியாகாது என்பதையும் நாம் யாவரும் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். நமக்கு எவ்வளவு வேத அறிவு உள்ளது, நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எத்தனை ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு செல்கிறோம், நம்முடைய மூப்பர்கள் மற்றும் சபையில் உள்ளவர்கள் நம்மை குறித்து என்ன எண்ணுகிறார்கள் என்பதை வைத்து நம் ஆவிக்குரிய நிலையை நாம் கணக்கிடவே முடியாது. இதற்கு மாறாக என் ஜீவியத்தின் ஒவ்வொரு எல்லை பகுதியையும் உற்று பார்க்கிற தேவன் என்னை குறித்து என்ன எண்ணுகிறார் என்ற கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். இக்கேள்விக்கு நீங்கள் பெறும் பதில் மாத்திரமே உங்கள் உண்மையான ஆவிக்குரிய நிலையை நிர்ணயம் பண்ணும் அளவுகோலாகும். இவ்விதமாய் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வதும் அதற்கு நீங்கள் பதில் பெறுவதும் நாள்தோறும் தொடரட்டும். இயேசு நத்தனிலையை பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என கூறிய வார்த்தைகள் நம்மை மிகவும் கவர்ந்த அருமையான வார்த்தைகளாகும். இதே பொன்னான வார்த்தைகளை கொண்டு இயேசு என்னையும் உங்களையும் வைத்து கூறிடுவார் என்றால் அது எத்தனை பெரிய நற்சான்றாயிருக்கும். இந்த அவர் அளிக்கும் நற்சான்றுக்கு வேறு எதுவுமே இணையாகிட முடியாது. ஆமேன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நேர்மையற்ற எங்கள் ஜீவியத்தை மன்னித்து வெளிச்சத்தில் நடக்கும் கபடற்ற உத்தம வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.